பாதி மனநோயே காரணமாக இருக்குது. மனம் சரியானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படிம்பாங்க. அதனால் பெரும்பாலும் மனமே தொந்தரவு பண்ணுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு மனசு யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, சந்திர பலமாக இருக்கோ அவங்கெல்லாம் கம்பல்சரி இந்த புள்ளி சினிய பாதிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி இருந்தும் யாராவது ஒருத்தர் செய்கிறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வெள்ளை எருக்கில் நார் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை எருக்கில் நாரில் கம்பல்சரி ஒரு ரிங்கு மாதிரி கட்டி ஒரு விரலில் போட்டுருக்கு மாதிரி மாதிரி அதை செஞ்சு கொண்டு போட்டுக்கலாம், வாரம் வாரம் மாற்றிக்கலாம், அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி அந்த வெள்ளை இருக்க நேரம் அருணாக்காயரில் கொஞ்சம் கட்டி வச்சுக்கலாம். அது நீங்கள் வெள்ளியில் அருணாக்காயர் போட்டிருந்தா கூட கொஞ்சம் கட்டிக்குங்க. அது பிள்ளைசனியாவல் சேவனை பேய் பிசாசு கோளாரம் நீக்கும். அதே மாதிரி இந்த பிள்ளைசனியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எலுமிச்சம்பளை சுற்றி போட்டு அதை சுற்றி இடது காலில் குதிங்காலில் வச்சு மிதிச்சுட்டு வாங்க. இந்த பிள்ளைசனை சேவனை பிரச்சனை, யாவல் பிரச்சனை, பேய் பிசாசு பிரச்சனை எல்லாமே நீங்கும். இந்த சேவனை பிரச்சனைக்கு நம்ம மனம் சார்ந்து அப்படின்னு சொல்கிறோம். இதே இடத்துல நம்ம புண்ணிய நதிங்கிறதுல சித்தர்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள மலைப்பகுதின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கொல்லிமலை அரப்பளேஸ்வரர் கோயில், கொல்லிமலை நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு அதிகம் நீராடிட்டு வர உங்களுக்கு இந்த பாதிப்புகள். ஏன்னா தண்ணியில் வந்து தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகுது. ஒரு பேய் விசாசி பிடிச்சிருக்கு அப்படின்னா முகத்தில் தண்ணி அடிப்போம், கோயிலில் போகிறோம், மந்திரிக்கிறாங்க, முகத்தில் தண்ணி அடிக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி மசூதி எல்லா இடத்துலையுமே நடக்கும், அவங்க தண்ணி மந்திரிச்சு கொடுக்குறது நடக்கும். அந்த தண்ணியை முகத்தில் அடிக்கும், இப்போ தண்ணி வந்து முகத்தில் போடும்போது தோஷம் நிவர்த்தி ஆகுது. மலங்காட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணி அங்கே வந்து பல மூலிகையில் போட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த மூலிகையில் வரக்கூடிய தண்ணி தோஷத்தை நிவர்த்தி செய்யுது. அதனால் கம்பல்சரி இந்த செய்வினை பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் அதாவது நீர்வீழ்ச்சியில் அதிகமாக குளிங்க. மாதம் ஒரு முறையாவது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். பெரும்பாலும் மனசை சரியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரையே தாய் அல்லது தாய் ஸ்தானத்தை உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே வாங்க, இந்த செய்வினை பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஓகே, இதை தாண்டி நிறைய செய்வினைக்கு பரிகாரம்லாம் இருக்குது, நம்ம அதை தனியாக அடுத்த லைவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து சோழி பிரசனம் லைவ் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறவங்க கொடுத்து நார்மலாக ஜாதக கேள்விப்பதில் பார்ப்போம். இப்போ சோழி பிரசனம் அப்படிங்கிற